வாழ்க்கைக்கு காம நூல் தேவைதானா சகல ஜீவராசிகளையும் உலகில் படைத்த கடவுள் அவற்றின் வாழ்க்கைக்குரிய சில நியதிகளையும் வகுத்து தந்தார் அவற்றுள் முக்கியமானவை மூன்று அவை தர்மம் அர்த்தம் காமம் மனித குல மூதாதையான மனு அந்த மூன்று லட்சியங்களில் ஒன்றான தர்மத்தை பற்றிய விதிகளை தொகுத்து ஒரு நூலாக இயற்றினார் அவர் இயற்றிய சாஸ்திரத்தில் இது பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது இதற்கு தர்மசாஸ்திரம் என்று பெயர் பிரகஸ்பதி என்ற முனிவர் இரண்டாவது லட்சியமான செல்வத்தை பற்றிய விதிகளை தொகுத்து ஒரு நூலை ஏற்றினார் அதற்கு அர்த்த சாஸ்திரம் என்று பெயர் மூன்றாவது லட்சியமான காமத்தை குறிப்பாக கொண்டு நந்தி பகவான் ஆயிரம் அத்தியாயங்களில் காம சாஸ்திரம் எழுதினார் காம சாஸ்திர நூல் எழுதிய முதல்வர் என்றே கூற வேண்டும் இதை சுருக்கி சிறிய நூலாக ஐநூறு அத்தியாயங்களில் செய்தவர் ஸ்வேதகேது என்பவர் திருமண முறையை முதலில் ஏற்படுத்தியவர் இவர்தான் என்று மகாபாரதம் கூறுகிறது பாஞ்சால நாட்டை சேர்ந்த என்பவர் சுருக்கமாக ஏழு தலைப்புகளில் நூற்றி ஐம்பது அத்தியாயங்களாக செய்து முடித்தார் அந்த ஏழு தலைப்புகளும் பின்வருமாறு பொதுவான விஷயங்கள் புணர்ச்சி முறைகள் ஆண் பெண் சேர்க்கை மனைவியை பற்றி கன்னியர்களை பற்றி விலை மாதர்கள் ரகசிய மருந்துகள் தத்தகர் என்பவர் விலை மாதர்களுடைய மற்றும் கலை பற்றி தனியே ஒரு நூல் எழுதியிருக்கிறார் பாடலிபுத்திர பொதுமகளிர் வேண்டுகோளுக்கு இணங்க இதை அவர் செய்ததாக கூறப்படுகிறது இப்பொழுது பாட்னா என்று அழைக்கப்படும் நகர்தான் பாடலிபுத்திரம் பொதுவான விஷயங்கள் பற்றியும் தாம் பெற்ற அனுபவத்தையும் இணைத்து சாராயணர் என்பவரும் ஒரு நூல் இயற்றியிருக்கிறார் சுவர்ணநாபன் என்பவர் புணர்ச்சி வகைகளைப் பற்றியும் கோதமவுகன் என்பவர் ஆண் பெண் சேர்க்கை பற்றியும் கோணத்தியன் என்பவர் மனைவிமார்கள் பற்றியும் கணிக புத்திரர் என்பவர் கன்னி பெண்களை பற்றியும் ரகசிய மருந்துகளை பற்றி குச்சிமாறன் என்பவரும் தனித்தனியை எழுதியுள்ளனர் தனித்தனி நூலாக வெவ்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்டதால் காம சாஸ்திரம் பூரண நூலாக அனைவருக்கும் பயன்படும் விதத்தில் அமையவில்லை பப்ரவியன் இயற்றிய நூல் மிக பெரியதாகவும் எளிதில் எவரும் புரிய கொள்ள முடியாத முறையிலும் இருந்தது எனவே காம சாஸ்திரம் பற்றி எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய எளிய முறையில் அமைந்த ஒரு நூல் இருப்பது அவசியம் என்பதை உணர்ந்து மேலே குறிப்பிட்டவர்கள் தனித்தனியே கூறியுள்ள விஷயங்களில் சாராசமத்தை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் பயன்படும்படியாக காம சாஸ்திரம் என்று முழு நூலை செய்து முடித்தார்கள்